ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்ன, கிராம உதவியாளர் பணி, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். கிராம உதவியாளர் பணிக்கு ரிசல்ட் வந்து பார்த்திங்கனாக்கா ஏற்கனவே நியமன ஆணை வாங்கியவர்களுக்கு பாதிப்பு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிராம உதவியாளர் பணி நியமனம் பெற்றவர்கள் 4% மாற்றுத்திறனாளிக்கான 4% இடஒதுக்கீட்டை கோரி மதுரையில் ஆர்ப்பாட்டம் செய்தன. ஏன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு 4% இடஒதுக்கீட்டினை மதுரை மாவட்டத்தில் உள்ள கிராம உதவியாளர் பணிக்கு அந்த மாவட்டத்தில் ஒதுக்கலைன்ற மாதிரி சொல்லி மாற்றுத்திறனாளிகள் வந்து ஆர்ப்பாட்டம் செஞ்சுருந்தாங்க. அந்த ஆர்ப்பாட்டத்தின் போது மதுரை மாவட்ட ஆட்சியர் தலைவர் வந்து இதற்கு தீர்வு எப்போ கிடைக்கும்னு சொல்லிட்டு கேட்டு ஆர்ப்பாட்டம் நடத்துனாங்க வில்லேஜ் அசிஸ்டன்ட் எக்ஸாமுக்கு. இதுக்கு வந்து பார்த்தினாக்கா அவங்க கொடுத்துருக்க தகவல் பார்த்தினாக்கா சரியான நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லி அந்த மாற்றுத்திறனாளிகளை திரும்ப அனுப்பிச்சிருக்காங்க. மதுரை ஹைகோர்ட்டில் வந்து பார்த்தினாக்கா மதுரை ஹைகோர்ட் கிளையில் வந்து பார்த்தினாக்கா வில்லேஜ் அசிஸ்டன்ட் எக்ஸாம் இது பேஸ் பண்ணி வழக்கு பதிவு செய்திருக்காங்க. அதை பேஸ் பண்ணி தான் அவங்க சொல்லியிருக்காங்க கூடிய விரைவில் இது நல்ல தீர்ப்பு வரும்னு நினைக்கலாம். அதுவும் இல்லாத கிராம உதவியாளர் பணிகள் பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் 13 மாவட்டத்துக்கு மட்டும்தான் ரிசல்ட் வந்து வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. சாரி, 11 மாவட்டம் மட்டும்தான், மீதமுள்ள மாவட்டங்கள் வெப்சைட்டில் கொடுக்காம நேரடி பணி மட்டத்தில் அந்தந்த மாவட்ட ஆட்சியர் நிலையத்தில் செலக்ட் ஆனவர்கள் நேரடியாக கூப்பிட்டு பணியாணை வந்து வழங்கி கொண்டு வருகின்றன. பல்வேறு மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் ஊர் காஞ்சிபுரம் மாவட்டத்திலே பார்த்தீங்கன்னாக்கா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஒரு சில போஸ்ட்டில் மொத்தம் பார்த்தீங்கன்னாக்கா 53 போஸ்ட்டில் 14 போஸ்ட் வந்து போட்டு ஃபில் பண்ணிட்டாங்க. அவங்கள ஃபோன் பண்ணி கூப்பிட்டு அவங்களும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் 1 மந்த்து சேலரியே வாங்கிட்டாங்க. இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது அவங்களுக்கு. கோர்ட் மூலமாக போனாலும் அதுக்கான தகவல் எப்படி இருக்குன்றது தெரியல. ஆனால் பணியாணையும் வாங்கி சம்பளமும் வாங்கிட்டாங்க. ஒரு மாத சம்பளம் வாங்கியிருக்காங்க மக்கள் அந்த கிராம தொழிலருக்கு தேர்வு செய்யப்பட்டவர்கள். இதை பற்றி தகவலை ஷேர் பண்ண நினச்சேன். உங்கள் மாவட்டத்தில் அது மாதிரி தகவல் நடந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.